Good afternoon, everyone. Welcome to TennyMax. Now I am moving chapter number 1, exercise 1.5, question number 4. This is also one of the Gaussian elimination method. Okay, the question actually, a boy is walking along the path. For equation, kuduthirukanga. Enna equation? Y is equal to ax square plus bx plus c. அப்போ த்ரூ தி பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேம் வந்து டென்னு கொடுத்துருக்காங்க, மைனஸ் சிக்ஸ் கமா எயிட். அப்போ ஒவ்வொரு டேமையும், ஒவ்வொரு கோஆர்டினேட் பாயிண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ் அண்ட் ஒய், அதே மாதிரி செகண்ட் டேமையும் எக்ஸ் அண்ட் ஒய் எடுப்போம், தேர்ட் டேமையும் எக்ஸ் அண்ட் ஒய் எடுப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த இக்குவேஷனில் நமக்கு டேம் பண்ணி பார்க்கும்போது ஏ எக்ஸ் ஸ்கொயர், அப்போ ஏ எக்ஸ் ஸ்கொயர்னா ஏ இன்ட்ரு எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன தந்துருந்தாங்க, மைனஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், தென் பிளஸ் பி இன்ட்ரு மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஒய்யோட டேம் என்னன்னு கொடுத்துருந்தாங்க எயிட். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம், மைனஸ் சிக்ஸ்டி ஹோல் ஸ்கொயர் தேர்ட்டி சிக்ஸ். அப்போ தேர்ட்டி சிக்ஸ் ஏ மைனஸ் சிக்ஸ் பி சண்டே, மைனஸ் சிக்ஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு எயிட். திஸ் இஸ் கால்ட் இக்குவேஷன் நம்பர் ஒன். நவ் தி செகண்ட் டேம், வாட் இஸ் அவர் செகண்ட் டேம் ஆக்சுவலி? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ, ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டுவெல். ஸோ நவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ மீன்ஸ் அகெயின் ஏ இன்ட்ரு மைனஸ் டூ தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்ரு மைனஸ் டூ ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் அவர் ஒய் டேம் மைனஸ் டுவெல் இஸ் இட். தேர்ஃபோர் மைனஸ் டூ தி ஹோல் ஸ்கொயர் மீன்ஸ் பாசிட்டிவ் ஃபோர் ஏ மைனஸ் டூ பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டுவெல். நவ் தேர்ட் ஒன், வாட் இஸ் அவர் தேர்ட் டேம் ஆக்சுவலி? த்ரீ கமா எயிட். த்ரீ கமா எயிட் மீன்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ, ஒய் இஸ் ஈக்குவல் டு எயிட். ஸோ ஏ இன்ட்ரு த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு த்ரீ ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எயிட். த்ரீ ஸ்கொயர் மீன்ஸ் நைன், நைன் ஏ ப்ளஸ் த்ரீ பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு எயிட். திஸ் இஸ் கால்ட் இக்குவேஷன் நம்பர் த்ரீ இஸ் இட். திஸ் இஸ் ஆக்சுவல் இக்குவேஷன் நம்பர் டூ. ஓகே, ஸோ நவ் ஈச் அண்ட் எவ்ரி டைம் வி ஷுட் பி ரைட் இட் இன் ஆர்குமெண்டட் ஃபார்ம். ஸோ ஆர்குமெண்டட் டைம் ரெடியூஸ் டு ரோ எக்கலன் ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்குமெண்டட் டைம் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம், வாட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம்? தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒன், அகெயின் ஃபோர் மைனஸ் டூ ஒன், நெக்ஸ்ட் ஒன் நைன் த்ரீ ஒன். கான்ஸ்டன்ட், வாட் இஸ் அவர் கான்ஸ்டன்ட்? எயிட் மைனஸ் டுவெல் பாசிட்டிவ் எயிட். ஓகே, நவ் லிசன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆர்குமெண்டட் டேர்ம் மீன்ஸ் வென் ஸ்டார்டிங் த நான் ஜீரோ டிஜிட். இங்கே ஃபஸ்ட் ரோவில் நமக்கு ஒன்றுன்னு சொல்கிறது சின்ன நம்பர் ஒன்றுமே கிடையாது. ஆனால் செகண்ட் ரோலையும் தேர்ட் ரோலையும் நமக்கு டிவைடட் பை இன்ட்ரு டேம் பண்ணும்போது கண்டிப்பாக தேர்ட்டி சிக்ஸ் வந்துடும். அதாவது செகண்ட் டேமை செகண்ட் ரோவை இன்ட்ரு ஃபோர் போட்டாச்சும் இங்கேயும் தேர்ட்டி சிக்ஸ் வரும். அதே மாதிரி தேர்ட் ரோவை இன்ட்ரு ஃபோர் போடும்போது இங்கேயும் தேர்ட்டி சிக்ஸ் வரும். அப்போ என்ன பண்ணுறோம்? ஆர் டூ கியூஸ் ஆர் டூ இன்ட்ரு ஃபோர், நாட் ஃபோர் ஆக்சுவலி மை டியர் ஃப்ரெண்ட், தேர் இஸ் நைன். எகெயின் ஆர் த்ரீ கியூஸ் ஆர் த்ரீ இன்ட்ரு ஃபோர். நவ் வாட் வி ஆர் டு டூ? ஆர் ஒன் அஸ் இட் இஸ் வாட் இஸ் ஆர் ஒன் டேம்? தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒன், எகெயின் எயிட். நெக்ஸ்ட் ஒன் ஆர் டூ இன்ட் நைன் மீன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி டைம் இன்ட்டு நைன், நைன் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸ். நெக்ஸ்ட் டைம் மைனஸ் டூ இன்ட்டு நைன் மீன்ஸ் மைனஸ் எயிட்டீன். ஸோ ஒன் இன்ட்டு நைன் மீன்ஸ் நைன், டுவெல் இன்ட்டு நைன், டுவெல் இன்ட்டு நைன் மீன்ஸ் கண்டிப்பாக என்ன வரும்? டுவெல் இன்ட்டு நைன், ஸோ டென் இன்ட்டு நைன் நைன்டி, நைன்டி ப்ளஸ் எயிட்டீன் அப்போ ஹண்ட்ரட் அண்ட் எயிட். அப்போ என்ன வரும்? மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட். தேர்ட் ரோ வந்துட்டு ஒவ்வொன்று எதாவது இருக்கும் ஃபோராக இருக்கும். அப்போ நைன் ஃபோர் சார் எகெயின் தேர்ட்டி சிக்ஸ். அடுத்த நாள் பாருங்கள், த்ரீ த்ரீ இன்ட்டு ஃபோர் மீன்ஸ் பாசிட்டிவ் டுவெல். நெக்ஸ்ட் டைம் ஒன் இன்ட்டு ஃபோர் மீன்ஸ் ஃபோர், எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ. நவ் இப்போ சிம்பிள் இசன் இட். அப்போ என்ன பண்ணலாம்? ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன், சிமிலர்லி ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன். அப்போ கண்டிப்பாக ஆர் டூ ஆர் த்ரீ நமக்கு டைரெக்டாக என்ன கிடைச்சிடும்? ஜீரோன்னு கிடைக்கும். அப்போது ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணுறோம்? ஆர் டூ கியூஸ் ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் அஸ் வெல் அஸ் ஆர் த்ரீ கியூஸ் ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன். வாட் வில் ஹேப்பன்? ஆர் ஒன் அஸ் இட் இஸ் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அண்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன் ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஜீரோ, எகெயின் மைனஸ் எயிட்டீன் ஆல்ரெடி மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ மைனஸ் எயிட்டீன் ப்ளஸ் சிக்ஸ் கண்டிப்பாக என்ன வரும்? மைனஸ் டுவெல்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் நைன் மைனஸ் ஒன், நைன் மைனஸ் ஒன் எயிட்டின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம்
minus 108 and minus 8. And even minus 116 getting. Third row 36 minus 36 0. 12 plus 6. And even 18. 4 minus 1 3 getting. Next term 32 minus 8. 32 minus 8 means 24 getting, isn't it? 24, isn't it? So now 32 minus 8, that is called 24. Now, so this is if you are neither small time upon the longer, can you second row check on the power over time and divided by 4 and now R2 gives R2 divided by R2 divided by minus 4. So what will happen? R2 divided by minus 4. R1 as it is, so 36 minus 6, 1, again 8. R3 also as it is, 0, 18, 3 and 24. But R2 what you have to divide by minus 4 means minus minus cancel, 12 divided by 4 means 3. Next time, what we have to do next time? There is actually no negative sense, so answer there negative will come. 8 divided by 4 means true. Here minus minus cancel, 116 divided by 4. 116 divided by 4 means how many times? First 2 fours are 8, 3 balance, 36. So 9 fours are 36 actually. This is positive 29, isn't it? Now I am moving the next condition. Next condition, what we have to do? There is actually 0, isn't it? Now, so this is when starting the non-zero digit, there is 3 is there. Under the term, we have to show 0. Here also, enna pannalam kandipa, second row, 6 ala multiply panna 18, no, that minus panna. So, R3 gives R3 minus 6 into R2. What we have to do? R3 minus 6 into R2. R1, R2 as it is. 36 minus 6, 1. So, 8 is there. 0 or minus 12. 8, sorry my dear friends, 36 minus 6, 1, 8, this is R2, 0, 3, minus 2 and 29, there is actually what we have to do, 6 into R2, so minus 6 into 3 means minus 18, so plus 18 minus 18 means automatically 0, here we have to listen, R3, that means 3 minus 6 into minus 2, definitely minus into minus plus, so 6 into 2 means 12. 12 plus 3 is equal to 15. Next one, there is actually 24, is there? 24 minus 6 into 29. Shema, 24 minus 9, 6 are 54, up to 5 or 2, 6 are 12. 12 plus 5 is equal to 17. But Shema, 24 minus 174, Shema, 150 or more? Minus 150. Get panla, monga. So first row equal form கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணோம் ABC ஃபார்முல கிரியேட் பண்றோம் first டைம் என்ன வரும் 36a minus 6b plus c is equal to 8 third second one 3b minus 2c is equal to 29 last one 15c is equal to minus 150 isn't it this is called question number 1 Question number 2, question number 3. Okay, from 3, c is equal to minus 150 divided by 15. And if I cancel, c is equal to any term, minus 10. C is equal to minus 10. Next term, second equation, 3b minus 2 into minus 10 is equal to 29. Again 3b, positive 20 is equal to 29, again 3b is equal to, and if positive 20 and the side boom, minus 20, but 29 minus 20 can depend on no, it's 9 getting isn't it, therefore b is equal to 3, so a is, c is equal to minus 10, b is equal to 3, so this is the first term, so first term, 36a minus 6 into b is equal to 3, c is equal to minus 10, is equal to 8. Again, 36a minus 18 minus 10 is equal to positive 8. Again, 36a minus 18 minus 10 means minus 28. This is the set condition, positive 28.
அப்ப 28 plus 8 கண்டிப்பா என்ன வரும் 36 அப்போ अगेन 36 therefore a is equal to 10 answer கிடைக்கும் 1 னு கிடைக்கும் அப்போ a ோட வேல்யூ 1 b ோட வேல்யூ 3 c ோட வேல்யூ -10 so listen my dear friends நான் வேல்யூ எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் so a is equal to 1 b is equal to 3 c is equal to -10 இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்க y is equal to ax square அப்போ a ோட வேல்யூ 1 தான் bx அப்ப bx means plus 3b -10 இத எழுதுறதுக்கு அப்புறம் லாஸ்ட் அவ என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க அதாவது டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட் அவன் நடந்து வந்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண வர்றான் ஒரு கோஆர்டினேட் பாயிண்ட் அதாவது மீட்டிங் பாயிண்ட் வந்து 7,16 கொடுத்திருக்காங்க அதாவது xல 7 னு கொடுக்கும்போது y ோட டைம் 16 வரணும் அப்படி வந்துருச்சுனா நமக்கு வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் வந்து கண்டிப்பா அவ அந்த மீட்டிங் வரக்கூடிய பாதையில கண்டிப்பா அவன் அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ண முடியும் இதுதான் கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு x ஓட வேல்யூ 7 எடுக்கறேன் அப்ப y 7 ஸ்கொயர் கண்டிப்பா என்ன வரும் 49 when நான் எழுதறேன்டா when x is equal to 7 when x is equal to 7 x is equal to 7 y is equal to 7 square means kandipa 49 plus 3 into 49 appo inge vandutu 3 into b isn't it appo b oda value nama kandupidichirundalla sorry my dear friends equation vandutu enna term kuduthirundanga sorry y is equal to ax square appo ax square nu solumba kandipa x oda value vandutu 1 da isn't it appo kandipa vandutu x square then b oda value 3 appo 3x c oda value -10 now it's correct isn't it ipo nama direct nama enna pannuvom when x is equal to 7 appo x is equal to 7 a irukumbo apply pandren y is equal to 7 square means kandipa 49 plus again 3 into 7 -10 isn't it again y is equal to 49 3 into 7 means 21 -10 again y is equal to 49 plus 21 அப்ப 50 70 வரும் isn't it well 70 -10 அப்ப நிச்சயமா y is equal to 16 வருது அப்ப y is equal to 16 வரதுனால நம்ம கண்டிஷன் படி அவன் வந்து அந்த ஃப்ரெண்டை கண்டிப்பா மீட் பண்ண முடியும் அப்ப ஆன்சர் எப்படி எழுதுவோம் yes he can meet yes he will meet okay that is our final answer okay so please listen my dear friends ரொம்ப சிம்பிளா இருக்கும் காஷியன் எலிமினேஷன் மெத்தட் அதாவது ரோ எக்கலன் ஃபார்மோட கான்செப்ட் தெரிஞ்சினா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இந்த ஸ்டெப் எல்லாம் ஓகே ஸோ தேங்க்ஸ் டு வியூவர்ஸ் வில் கண்டினியூ அவர் நெக்ஸ்ட் வீடியோ பை பை